20 ரன் வித்தியாசத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து செம்மையான ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க. ஓபனிங்ல பேட்டிங் கிளம்புறங்கனே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து சாம் கரன் மற்றும் டியூப்ளசஸ் வந்து கிளம்புறங்கனாங்க. சாம் கரன் வந்து பாத்தீங்கன்னா 31 ரன் வரைக்கும் பயங்கரமா வந்து நின்னு அடிச்சாரு. ஆனா டியூப்ளசஸ் வந்து 0 ரன்ல பெவிலியனுக்கு வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷேன் வாட்சன் அவர்கள் வந்து கிளம்புறங்கனாரு. ஷேன் வாட்சன் அவர் பங்குக்கு 42 ரன் வந்து அடிச்சு விளாசினாரு. 50 ராய்டு 41 ரன் வந்து அடிச்சு விளாசினாரு. அதுக்கடுத்தது நம்ம கேப்டன் மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து 21 ரன் வந்து அடிச்சாரு. ரவீந்திர ஜடேஜா அவர்கள் வந்து 25 ரன் வந்து விளையாடினாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமா கடைசி நேரம் வரைக்கும் வேற லெவல்ல வந்து ஷேன் வாட்சன் மற்றும் ராய்டோட இன்னிங்ஸ் வந்து தரமா வந்திருந்தது. ஸோ இதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து 167 ரன் வந்து அடிச்சு விளாசினாங்க. 6 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறங்க. நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஆரம்பத்திலேயே வந்து விக்கெட்டை வந்து விட ஆரம்பிச்சது. ரொம்ப ரொம்ப முக்கியமா டேவிட் வார்னர் வந்து 9 ரன்ல வந்து அவுட் ஆயிட்டு பெவிலியன் போயிட்டாரு. அதுக்கடுத்தது மனேஷ் பாண்டே அவர்கள் வந்து துவேன் பிராவோ வந்து ரன் அவுட் பண்ணிட்டாரு 4 ரன்ல. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிலிருந்து பெரிய அளவில் யாருமே வந்து விளையாடல. ரொம்ப ரொம்ப முக்கியமா கெயின் வில்லியம்சன் மட்டும் தான் வந்து 57 ரன் வந்து அடிச்சு விளாசினாரு. அதுக்கப்புறம் பேர்ஸ்டோ வந்து பாத்தீங்கன்னா 23 ரன் வந்து அடிச்சாங்க. ஸோ பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில யாருமே விளையாடாத காரணத்தினால இதனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி செம்மையான வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க. உண்மையாகவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பவுலிங் வந்து ரொம்ப ரொம்ப தரமாக சிறப்பாக வந்திருந்தது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 20 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணி வந்து செம்மையான ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க? இதை பற்றி உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.